Hi everyone. So in the video la nama enna paaka porom appadina 12th standard max quarterly exam 2023 ku final mini question adhavadhu nama ella important potaachunga first vandu whatsapp group la vandu keela discussion box vechirukom vandu join pannunga romba romba mukkiyamaana vishayam nerai pethu notification poradillengringa adha nerai vishayangal na pesikittu irukom private ah na vandu pesikittu irukom pasangitta pesikittu irukom daiyase vandu whatsapp group la join pannikonga ena nerai doubts kal kekringa so ippo inge ezhuthi irukiradhu enna na nama check out dhaan ஃபைனல் மினிட் செக் அவுட்னு சொல்லுவாங்க ஏன்னா இன்றைக்கி கடைசி நாள் நான் சொல்லியிருக்கிறேன் ஸோ 12, 13, 14 எல்லாமே தமிழ் படிக்க சொல்லியிருக்கேன் தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு தமிழ் வீடியோ வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சுருக்கேன் அண்ட் ஆல்சோ மேக்ஸுக்கு 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் கன்ஃபார்ம் 5 மார்க் 7 5 மார்க் எழுத முடிகிற மாதிரி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வச்சிருக்கேன் அண்ட் 2 மார்க், 3 மார்க் வித் PDF-ஓட வச்சிருக்கேன் ஸோ கீழே 3 வீடியோ இருக்குது பார்த்துக்கோங்க அண்ட் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12th மேக்ஸ்க்கான ஃபைனல் மினிட் கொஸ்டின் செக் அவுட் நீங்கள் இதெல்லாம் படிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க சப்போஸ் படிக்காம விட்டிங்கன்னா இன்றைக்கி உட்காந்து தயவு செய்து ஏதோ ஒரு 2 சாப்டர்லையாவது ஒழுக்கமாக இல்லை எக்ஸசைஸ் வாரியாக ஒரு 3-4 எக்ஸசைஸாவது சம்ஸ் வந்து போட்டு பாருங்கள் அதுக்காக சொல்கிறேன் ஏன்னா இன்றைக்கி கடைசி நாள் அப்படிங்கிற ஒரு சில பேர் நாளைக்கும் ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஐ மீன் இன்றைக்கும் படிப்பீங்க நாளைக்கும் படிப்பீங்க தமிழுக்கு வந்து 2 நாள் டைம் எடுத்து படிப்பீங்க ஒரு சில ஸ்கூலில் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஸோ அவங்களுக்கு எல்லாமே நான் இம்பார்ட்டன்ட் போட்டுட்டேன் நீங்கள் நம்ம சேனல்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடக்குதுன்னு ஸோ சாப்டர் 1-ல ஃபைனல் மினி செக் அவுட் அதாவது ஃபைனல் மினி செக் அவுட்னா செக் பண்ணிக்கோங்க ஃபைனல் மினி கொஷின்ஸ் ஸோ சாப்டர் 1-ல எக்ஸசைஸ் 1.1, 1.2, 1.3 டெஃபினட்டாக நம்ம இம்பார்ட்டன்ட் போட்டாச்சு இதில் என்னென்ன சம் பார்க்கணும் என்னென்ன சம் வரும் அப்படிங்கிறது போட்டாச்சு இந்த 1.2-ல வந்து ரேங்க் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க 1.3-ல வந்து மேட்ரிக்ஸ் இன்வெர்ஷன் மெத்தட் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க சின்ன சம் ஸோ 1.1-ல ஏ இன்வெர்ஸ் அட்ஜாயின்ட் இதெல்லாம் ஈஸி 2 மார்க்கில் 2 கேட்பாங்க 3 மார்க்லேயும் 2 கேட்பாங்க கன்ஃபார்ம் 5 மார்க்குன்னு வந்துட்டிங்கனாலே 1.3-லேருந்து பார்க்கணும் ஆனால் 1.4-லேருந்து தான் போட்டுக்க கிராமர் ரூலில் கண்டிப்பாக கேட்கலாம் 1.5 காஸ் எலிமினேஷனில் கண்டிப்பாக கேட்கலாம் 1.6-ல லாம்டா மியூ கே ரொம்ப இம்பார்ட்டன்ட் 1.7 கெமிஸ்ட்ரி சம்ஸ் பிக்யூ ஸோ அடுத்தது இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் படிச்சிங்கனாலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 5 மார்க்கு 2 2 மார்க்கு 2 3 மார்க் நான் ஆல்ரெடி ப்ளூ பிரிண்ட் போட்டுட்டேன் நீங்கள் சேனலில் போய் பாருங்கள் ஸோ சாப்டர் 2-ல எக்ஸசைஸ் 2.1-2.6 முடி தைரியமாக நீங்கள் எல்லா இம்பார்ட்டன்ஸ் நான் கொடுத்த இம்பார்ட்டன்ஸ்னால் எப்படி இருக்கும்னு நீங்கள் போய் பாருங்கள் நம்ம சேனலை போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம PDF-ஐ பாருங்கள் அப்போ தெரியும் இம்பார்ட்டன் எப்படி கொடுத்துருக்கேன் ஏன்னா பப்ளிக் ஓரியன்டாக பையன் எழுதணும் அதுக்காக தான் ஸோ அப்போ 2 மார்க் 1 எழுதுனா 3 மார்க் எனக்கு தெரிஞ்சு 2 எழுதலாம் ஏன்னா 2.7-2.8 நான் ஸ்கிப் பண்ண சொல்லியிருக்கிறேன் பட் 2.7-2.8 யாரால படிக்க முடியுதோ படிச்சுக்கோங்க பட் 5 மார்க் மட்டும் ஸ்கிப் பண்ணக்கூடாது 2.4, 2.5, 2.6, 2.7, 2.8 5 மார்க் என்ன சார் இவ்வளோ எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் 2.4-ல என்ன இருக்குது கடைசி சம்மு ரொம்ப முக்கியம் காஞ்சிகேட் எடுத்து அப்படியே போடுறது தான் அடுத்த அப்படியே 2.5 வந்தீங்கன்னா மாட் ஆஃப் Z1, Z+2 அந்த 7th சம்மும் எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்குது ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் 2.6-ல செகண்ட் சம் இமேஜினரி சம்மு 2.7-ல ஆர்குமெண்ட்டு 2.8-ல Z3+8i அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சம் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு சம் இருக்குது எக்ஸசைஸில் 4, 5, 6 இது எல்லாமே எல்லோரும் போட்டு ஒரு 10 கணக்கு தான் இருக்குது காம்ப்ளெக்ஸில் அதுலேயும் 2 5 மார்க் கேட்பாங்க கோட்டையில மிஸ் பண்ணிடாதீங்க ஈஸியாக பாஸ் பண்ணல சாப்டர் 3-ஐ வந்தீங்கன்னா 3.1, 3.2, 3.6-ல 2 மார்க் 3 மார்க் நல்ல ஆதிக்கம் செலுத்துங்க 3.1, 3.6, 3.2 ஃபுல்லாக 2 மார்க் 3 மார்க் படிச்சிங்கன்னா நல்லது 2 மார்க் 1, 3 மார்க் 1 எழுதிடலாம் 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 3.4, 3.5 நல்லா போட்டு பாருங்கள் ஏன்னா 3.5-ல 5th-ல 1st 1 7th 1 ரொம்ப முக்கியம் 3.4 வந்து எல்லா சம்மே இருக்கிறதே 3 சம் தான் எக்ஸாம்பிளோட சேர்த்துனா 5 சம் தான் போட்டு பார்த்துருங்க இதுலேயும் 3.1-லையும் 3.3-லையும் 5 மார்க்ஸ் எல்லாம் இருக்குது ஆனால் போட்டு பார்த்தா நல்லது பட் இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க அடுத்து சாப்டர் 4.1, 4.2, 4.3, 4.4 சைன் தீட்டா அதில் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க லாஸ்ட்டு சம் ரொம்ப முக்கியம் வேல்யூ கண்டுபிடிக்க கேட்பாங்க எக்ஸசைஸ் 4.2 காஸ் தீட்டா அதுலேயும் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி ஒரு 4-5 கணக்கு இம்பார்ட்டன்ட் அடுத்தது 4.3 டேன் தீட்டா அதில் இருக்கிறதே 3 சம் தான் அடுத்தது 4.4 எல்லாம் கலந்து இன்வர்ஸ் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா இது ஸ்கிப் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் முட்டாளன்னு சொல்லுவேன் ஏன்னா வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முக்கியமான சாப்டரை விடக்கூடாது ஈஸியான சாப்டர் விடக்கூடாது இந்த 4 எக்ஸசைஸ்லேயும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அதையாவது நல்லா போட்டு பாருங்கள் 2 2 மார்க், 2 3 மார்க் வரும் எழுதிடலாம் 5 மார்க்கில் எக்ஸசைஸ் 4.5-ல தான் 5 மார்க் கண்டிப்பாக அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது நான் சம்ஸ் என்னன்னு கொடுத்துருக்கிறேன் நேற்று கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அண்ட் ஆல்சோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 5 மார்க் ஸோ 4th சாப்டர் முக்கியத்துவம் கொடுங்க சாப்டர் 5 வரும்போது சாப்டர் 6 வரும்போது ஏகப்பட்ட 5 மார்க் இதில் தான் கேட்குறாங்க 3 5 மார்க்கு நம்ம கோட்டையில் எதிர்பார்க்கலாம் 6th சாப்டர்லேயும் 3 5 மார்க் எதிர்பார்க்கலாம் இப்போ சாப்டர் 5-ல வரும்போது எக்ஸசைஸ் 5.1, 5.5, 5.3 இதில் இருக்க 2 மார்க் 3 மார்க்லாம் ரொம்ப முக்கியம் 5.5-ல என்ன சார் 2 மார்க் 3 மார்க்னா எக்ஸாம்பிள் சம்ஸ்
5.1 ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் எக்ஸாம்பிள் ஃபார்முலாவோட நல்லா படிங்க. 5.3 நீங்களே சொல்லுங்க, நாலு கணக்கு தான் இருக்கு, எது பேரபோலா, எது எலிப்ஸ், எது ஹைப்பர்போலான்னு சொல்லக்கூடிய சம்ஸ். ஸோ இதில் ஒரு 2 மார்க் 3 மார்க் எதிர்பார்க்கலாம். 5 மார்க்கில் வந்து 5.1 சர்க்கிள் ஈக்குவேஷன், 5.5 ஃபுல்லாக நான் சம் சொல்லியிருக்கேன், அதையாவது ஒழுக்கமாக படிங்க. 5.2 எலிப்ஸ் ஹைப்பர்போலா சம்ஸ் கன்ஃபார்மாக ஒன்று கேட்பாங்க, பேரபோலா கேட்குறாங்களோ இல்லை அது ரெண்டு கேட்பாங்க. சாப்டர் 6 வாங்க. 6.1, 6.2 வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒர்க் டன் டார்க்லேருந்து 6.1 கண்டிப்பாக ஒரு சம் வருது. 6.2 பேரலோ பைப்டு கோப்ளானார் இந்த கான்செப்டில் பார்த்துக்கோங்க. 6.3 எல்லா ப்ரூஃப் சம்ஸும், எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ப்ரூஃப் சம்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் 6.4 லைன்ஸில் எல்லா ஃபார்முலாவும் படிச்சுக்கிட்டு லைன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிது, அதில் ஆங்கிள் பிட்வீன், அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது எப்படி, கோப்ளானார் என்ன, அதுலேயும் கொலினியர்னு ஒன்று இருக்குது, ஸோ அதை பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். எக்ஸசைஸ் 6.5 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்யூ லைன்ஸ் பேரலல் லைன்ஸ் ஃபார்முலா படிச்சிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸியாக இருந்தால் அதில் தான் ரொம்ப முக்கியமான 5 மார்க் இருக்குது. நிறைய பேர் அது படிக்கிறதே இல்லை. 6.5 நான் சம்மில் கொடுத்துருக்கேன். 6.5 வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு சம் இருக்குது, ரெண்டு சம் இருக்குது எக்ஸசைஸில், எக்ஸாம்பிள் ஒரு சம் இருக்குது. ஸோ 2 மார்க்லாம் ஒன்று எழுதலாம், 3 மார்க்கும் ஒன்று எழுதலாம். 6.1 6.5 முடியாது பாருங்கள். அண்ட் 6.8 எழுத மறந்துட்டேன். இப்போ 6.9 வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிள் பிட்வீன் பிளேன்ஸ், ஆங்கிள் பிட்வீன் லைன் பிளேன், இதையாவது பாருங்கள். 2 மார்க்கில் ஒன்று, 3 மார்க்கில் ஒன்று கட்டாயம் எழுதிலாம். ரெண்டு கூட எழுதலாம், நான் கம்மியாக போட்டிருக்கேன். 5 மார்க் பாருங்கள், எல்லாம் எழுதிலாம். எக்ஸசைஸ் 6.1 அந்த 5 தீரம், ஆல்டிடியூட்ஸு, காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இதில் என்னென்னா அந்த காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறேன், காஸ் ஏ ப்ளஸ் பின்னு கூட கேட்கலாம். அது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இது ரெண்டுமே ஒன்று தான். இந்த ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக ஏபின்னு கேட்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை, சரிங்களா. சைன் ஏ ப்ளஸ் பி, சைன் ஏ மைனஸ் பி, சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா எப்படி வேணாலும் கேட்கலாம். ஏபி ஆல்ஃபா பீட்டாக்கு பதிலாக ஏபின்னு கேட்கலாம், அது கன்ஃபியூஸ் ஆகிறாதீங்க. ஆல்டிடியூட்ஸ் ஆஃப் ட்ரையாங்குலர் கன்கரண்ட் அது பார்த்துக்கோங்க. 6.3 வந்தீங்கன்னா 4th ஃபஸ்ட்டு செகண்டு அண்ட் எக்ஸாம்பிளில் லாஸ்ட் ரெண்டு அந்த எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ப்ரூவ் பண்ணுறது நல்லா பார்த்துக்கோங்க. 6.7 வந்தீங்கன்னா பிளேன் ஈக்குவேஷன்ஸ், பிளேன் ஈக்குவேஷன்ஸ் வந்து கட்டாயமாக ஒரு 5 மார்க் வருது. 3 ஃபார்ம்லாவை நல்லா படிச்சுக்கிட்டு பேராமீட்டர், நான் பேராமீட்டர், கார்டீசியன் ஈக்குவேஷன் எல்லா ஃபார்ம்லாம் படிச்சுட்டு நல்லா பண்ணிங்கன்னா ஈஸியாக எழுதிடலாம். இதில் 3 5 மார்க்குமே எழுதிடலாம். இது போக பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கேட்கலாம். 6.5 6.8 கோப்ளானார் அப்படின்னு சொல்லி ரெண்டு சம் இருக்குது, 3rd and 4th, அதுவும் முக்கியம் தான், முடிஞ்சால் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதாங்க ஃபைனல் செக் அவுட். நான் எல்லா சம்மும் சொல்லியிருப்பேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எல்லா சம்மும் சொல்கிறது நல்லதுக்கு தான். பப்ளிக் எக்ஸாமில் 1st வால்யூம்லேருந்து தான் நிறைய கேட்பாங்க அண்டு நிறைய மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், அதுக்காக தான் சொன்னேன். ஃபைனல் செக் அவுட் பண்ணிக்கோங்க, 90க்கு 90 கன்ஃபார்ம் எடுத்தனா. புக் பேக் 1 மார்க் நல்லா படிச்சுக்கிட்டு கான்செப்ட் ஓரியன்டாக எல்லாத்தையும் தெரிஞ்சு ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபார்முலா தியரம்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா பார்த்துட்டிங்கன்னா 1 மார்க் அசால்ட்டாக அடிச்சிடலாம். ஸோ கன்ஃபார்மாக நம்ம இந்த தடவை 90க்கு 90 எய்ம் பண்ணால் தான் அட்லீஸ்ட் 85 எடுக்க முடியும் கோட்டையில். ஸோ இதே மாதிரி ஃபைனல் செக் அவுட் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரிக்கும் நான் 90க்குள்ளே போட ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.